டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டெக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் அரசு போக்குவரத்து கழகத்தில் காலிப்படங்களை நிரப்பக் கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க ஊழியர்கள் போராட்டம் நூறு மையங்களில் உண்ணாநிலை போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க கோரி திங்கள் அன்று ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் உண்ணாநிலை போராட்டத்தை போக்குவரத்து ஊழியர்கள் தொடங்கியுள்ளனர் மாநிலம் முழுவதும் நூறு மையங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்கி தர வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் பதினெட்டு மாதங்களாக ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள ஓய்வு கால பண பலன்களை வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதிப்படி ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் மின்சார பேருந்துகளை தனியார் மூலம் இயக்குவதை கைவிட வேண்டும் காலாவதியான பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் பேருந்துகளுக்கு தேவையான உதிரி பங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் வாரிசு பணியிடங்கள் கால்பினங்களை முழுமையாக நிரப்புவதோடு ஒப்பந்த பணியாளர் முறையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஆறு மையங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகமான பல்லவன் இல்லம் முன்பும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தை சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது சட்டமன்ற தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை போக்குவரத்து துறையில் நிரந்தர பணியில் ஒப்பந்த முறையில் ஊழியர்களை நியமிக்க முற்படுவது கழகத்தை தனியார் மயமாக்கும் வேலைதான் ஓட்டுநர் நடத்துனர் என தனித்தனியாக அல்லாமல் இவை இரண்டும் சேர்ந்த உரிமை வைத்திருந்தால்தான் பணி தருவோம் என்ற கூறி வாரிசு பணியை மறுக்கின்றனர் மருத்துவ காப்பீடு திட்டம் ஓய்வூதியர்களுக்கு நூற்றி ஏழு மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் உள்ளனர் தற்போது ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பணப்பலன்களையே வழங்காமல் அனுப்புகின்றனர் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கும் அகவலைப்படி ஓய்வூதிய உயர்வு தர மறுக்கின்றனர் அரசுக்கு செலவில்லாத மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த மறுக்கின்றனர் பத்தாயிரம் வழித்தடங்களில் நட்டத்தில் பேருந்து இயக்கப்படுகிறது இதனால் ஏற்படும் நட்டத்தை ஈடுகட்ட வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை வழங்க அரசு ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி நிதியை வழங்கினால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்கிடுக ஊதிய ஒப்பந்த காலத்தை மூன்றிலிருந்து நான்கு ஆண்டாக உயர்த்தினார்கள் அதன்படி ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகி ஓராண்டியாகிவிட்டது எனவே ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும் தனியாருக்கு கொடுக்கவே மினி பஸ் திட்டத்தை கொண்டு வருகின்றனர் இது மிகப்பெரிய தவறு மினி பஸ்களை போக்குவரத்து களங்களை இயக்க முடியும் காலிப்பணங்களை நிரப்ப வேண்டும் அதில் வாரிசுகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் காலிப்பிடங்களை ஒப்பந்த முறையில் நிரப்பக்கூடாது இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் ஜனவரி மாதம் சிஏடியு இரண்டு நாள் வலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியது உயர்நீதிமன்றம் தலையிட்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை சட்டவிரோதம் அல்ல பொங்கல் பண்டிகை நேரம் என்பதால் மக்கள் நலன் கருதி போராட்டத்தை கைவிட வேண்டுகோள் விடுத்தது அதனை ஏற்று பொறுப்போடு போராட்டத்தை ஒத்தி வைத்தோம் அதே பொறுப்போடு கூறுகிறோம் மக்களை பாதிக்கும் போராட்டங்களை அரசு தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மறைமுக தனியார் மயம் என்பது அரசின் கொள்கையாக இருக்கக்கூடாது தொழிலாளர்களின் கோரிக்கைகளை தொடர்பாக மானிய கோரிக்கையில் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு அவர் கூறினார் இந்த போராட்டத்திற்கு அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் பொருளாளர் ஏ ஆர் பாலாஜி தலைமை தங்கினார் அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் கே ஆர்முகனார் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வி தயானந்தம் நிர்வாகிகள் எம் சந்திரன் பக்தவச்சலம் உள்ளிட்டோர் பேசினர் இதை போன்ற டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் தொழில்நுட்ப உதவியாளர் தலைப்படங்கள் மற்றும் அப்டேட்டுகளை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்